இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் இன்விடேஷன் கோடு ஏன் கொடுத்துருக்கேன்னா, அந்த கோடு இருந்து தான் உங்களால் இந்த வெப்சைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டோடைய பேர் வந்து மெகா டைப்பர், ஜஸ்ட் கேப்சா என்ட்ரி ஜாப்ஸு. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மந்த்லி நாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணால் $200 வரைக்கும், கிட்டத்தட்ட $200 இஸ் ஈக்குவல் டு 15,000 அபோவ் நம்ம இந்தியன் மணி எர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது சைன் அப்பில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிங்க. அடுத்து பாஸ்வேர்டு, நீங்கள் ஒன்ஸ் இங்கே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு அகைன் அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணாமல் மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தபடியாக நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டில் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நேம் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கும் ப்ராப்பராக. அடுத்து இங்கே பேமெண்ட் மெத்தட் நிறைய கொடுத்துருக்காங்க, பேபால் தான் ரெக்கமெண்டடாக கொடுத்துருக்காங்க. பேபாலில் வந்து நம்ம $3 இருந்தாலும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் எவ்ரி மந்த் நமக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பிட்காயின் இல்லை லைட் காயினில் விட்ரா பண்ணணுன்னா நீங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனு, மினிமம் நீங்கள் வந்து $60 ரீச் ஆகணும். பட் பேபாலில் அந்த மாதிரி இல்லை, நம்ம $3 இருந்தால் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேபால் தான் நானும் ப்ரிப்பர் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு பிட்காயின் லைட் காயினில் நீங்கள் பேமெண்ட் மெத்தட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இங்கே கீழே வந்து உங்களுடைய பிட்காயினோட அட்ரஸ் கொடுத்துக்குங்க. சேம் ஆஸ் லைட் காயினை நீங்கள் விட்ரா பண்ண லைட் காயின் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து இன்விடேஷன் கோடு, இங்கே பாருங்கள் ரெக்கமெண்டடாக கேட்டிருக்கேன். இன்விடேஷன் கோடு வந்து நான் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். இந்த இன்விடேஷன் கோடால் உங்களுக்கு இன்னொரு சூப்பர் பெனிஃபிட்டும் இருக்குது. இந்த பெனிஃபிட்டை நான் உங்கள் வீடியோட எண்டில் நீங்கள் முழுசாக பார்த்தா தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயிலாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த இன்விடேஷன் கோடால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நான் வீடியோ எண்டில் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இந்த இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் படித்து பார்த்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேப்ஷா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க்கு கிடைக்கும். அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம். நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ இது வந்து நான் வந்து மொபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நீங்கள் டெஸ்க்டாப் மோட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் டெஸ்க்டாப் மோட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இருக்குது ஸ்டார்ட் ஒர்க்கிங். இதில் தான் நம்ம போய் ஒர்க் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு கேப்ஷா டைப் பண்ணுற ஒர்க்கு தான், ஜஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸில் நாம் கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் இதில் ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க, அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒர்க் பண்ணால் இன்னும் நீங்கள் ஸ்பீடாக உங்களுக்கு ஒர்க்கு கிடைக்கும். நீங்கள் ஸ்பீடாக இன்னும் ஏர்ன் பண்ணலாம், அமௌண்ட்டை டபுளாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொடுத்த F1C24 ஓகே என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கு சப்மிட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு போனோன்னா சப்மிட் அண்ட் சேவ்னு ஒரு ஆப்ஷன் பக்கத்தில் இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக அது பாஸ் ஆகிடும். இந்த மாதிரி தான் நம்ம வெளியே போகிறதா இருந்தால் இந்த ஒர்க்கை விட்டு இப்படி தான் நம்ம ப்ராப்பராக வெளியே போனோம். அடுத்த ஆப்ஷன் டைப்பர் சால்வர், இந்த ஆப்ஷன் வந்து இது வந்து ஒரு சாஃப்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணலாம், நமக்கு இமேஜஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக வரலாம். இது வந்து எந்தெந்த விண்டோஸில் சப்போர்ட் ஆகுது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்டோஸ் 7, விண்டோஸ் 18 எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதால நமக்கு ஒர்க்கு இன்னும் ஸ்பீடாக வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது அஃப்ளியேட்டட்ஸ். அஃப்ளியேட்டட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்முடைய ரெஃபரல், நம்ம யாராவது ரெஃபர் பண்ணால் நமக்கு அந்த ரெஃபரலால் நமக்கு அமௌண்ட்ஸ் எர்ன் பண்ணலாம். நம்ம அதாவது ஒர்க் பண்ணாமல் அமௌண்ட் எர்ன் பண்ணலாம். நான் அதாவது இன்விடேஷன் கோடுன்னு ஒன்று கொடுத்துருந்தேன், நமக்கு லாகின் பண்ணும்போது இன்விடேஷன் கோடு கேட்குதுல ரிஜிஸ்டர் பண்ணும்போது. ஸோ அந்த இன்விடேஷன் கோடு இங்கே தான் நாம் ஜென்ரேட் பண்ணோம். நமக்கு வந்து நாமளே கோடு க்ரியேட் பண்ணிக்கலாம். அஃப்ளியேட்டில் கோட்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய கோடை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் ஒர்க் பண்ணாமே கூட நம்ம இந்த ஆப்ஷனில் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். நம்ம எத்தனை பேர் ரெஃபர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இன்கம் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே போய் ஆட் கோடில் போய்ட்டு நாம் நம்முடைய கோடு ஒரு 4 digit அந்த டைம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம கோடு என்டர் பண்ணிவிட்டு இப்போ சேவ் கோடு கொடுத்துக்கலாம்.
இப்போ நமக்கு கோடு மாடிஃபை பண்ணணும்னா அந்த கோடில் அந்த டாட் பட்டனில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை கோடு கொடுத்தோம்னா நமக்கு கோடு வந்து மாடிஃபை பண்ணலாம். ஸோ நாம் இதில் வந்து ஒர்க் பண்ணி என் பண்ணலாம், ப்ளஸ் ஒர்க் பண்ணாமே நாம் இந்த ரெஃபர் பண்ணுறதாலே நமக்கு நிறையா எர்னிங்ஸ் கிடைக்கும். நாம் இங்கே அஃப்லியேட்டில் டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நமக்கு இந்த ரெஃபர் கூட நமக்கு எவ்வளோ இன்கம்ஸ் வரும்னு இதில் போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அஃப்லியேட்டட் கைட்ஸில் ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.